தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலேன் ஆமேன். அவமான சின்னத்தை அன்பின் அடையாளமாக்கிய பாதை, சிதைந்த மானுடத்தை செங்குருதி சிந்தி சீராக்கப்பட்ட பாதை, பூத்து குலுங்கி பூரிக்கும் பாதையல்ல, கற்களும் முற்களும் நிறைந்த பாதை. முற்களை பார்த்து முனகவும் வேண்டாம், கற்களை பார்த்து கலங்கவும் வேண்டாம். ஏனெனில் கடந்து சென்ற இயேசுவின் கால் பதிந்து கற்களை கரைத்து முற்களை மலராக மாற்றிவிட்டார். சிலுவையின் மாட்சியை சிந்தையில் வைத்து பாவங்களை போக்க இப்பாதையில் பங்கேற்போம். சுமை தாங்கி சுகமாக்கும் சிலுவை பாதை, எம்மை மாற்றி உருவாக்கும் வாழ்க்கை பாதை. முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளீர். விசாரணை முடிந்த பிறகே தீர்ப்பு எழுதுவது மரபு. இங்கு தீர்ப்பு எழுதிவிட்டு விசாரணை அரங்கேறுகிறது. அதிகார வெறியில் அவரை ஒழித்துவிட வேண்டும் என்று சதிகாரர்கள் ஒன்று கூடிய போது நீதியின் தராசு நிலைகுலைந்து போகிறது. நீதியின் கழுத்து அதிகார பலத்தால் இருக்கப்படும் பொழுது அநீதியை எதிர்த்து போராட துணிய வேண்டும். நிரபராதிகள் நிம்மதி பெருமூச்சு விட வழி செய்வோம். நீதியின் மீது வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர். ஆம், நீதிக்காக குரல் எழுப்பும் துணிவை தாரும் இயேசுவே. எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மறித்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். சுமை தாங்கி சுகமாக்கும் சிலுவை பாதை, எம்மை மாற்றி உருவாக்கும் வாழ்க்கை பாதை. இரண்டாம் நிலை, இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தப்படுகிறது. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளீர். பாவிகள் சுமந்து அழுக்கான இச்சிலுவை அழகாக மாறுகிறது இயேசுவின் தோளை தொடும் பொழுது. தன்னை காத்திக்கொள்ள கை கழுவுகிறார் பிலாத்து, உலகை மீட்க சிலுவையை தழுவுகிறார் இயேசு. கடவுளின் சாயலை தாங்கி நிற்கும் மனிதநேயம் சாதி சமய வெறியால் மறைந்து கொண்டிருக்கும் போது மனித மாண்பை காத்திட இன்பம் துன்பம் எது வந்தாலும் தோள் கொடுக்கும் தோழர்களாய் வாழத் துணிவோம். எங்கள் வாழ்வு வளம் பெற சிலுவை சுமந்த இயேசுவே சுகம் தரும் சிலுவையை தழுவிக்கொள்ள வரம் தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மறித்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். சுமை தாங்கி சுகமாக்கும் சிலுவை பாதை, எம்மை மாற்றி உருவாக்கும் வாழ்க்கை பாதை. மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். அன்பிலே இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளீர். தெய்வமே எனினும் மனித உருவில் வளம் வந்தவர் தடுமாறி விழுகிறாள் உடல் வேதனையில். தடம் மாறி விடாமல் கால்களை முன்னெடுக்க துணிவுடன் எழுகிறார். வீழ்வது பலவீனம், வீழ்ந்தே கிடப்பது மதியீனம். தவறி விழுந்த விதையை முளைக்கும் பொழுது தடுமாறி விழுந்த நாமும் எழ முடியும். வீழ்தல் கொடுப்பது விரக்தியை அல்ல, வெற்றியையே. எனவே தளர்ந்து விடாமல் தன்னம்பிக்கையோடு எழுந்து வாழ்வோம். பலவீனத்தால் விழுகின்ற பொழுது உம் பலத்தை கொண்டு எழுந்து நிற்க வரமருளும் இயேசுவே. எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மறித்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். சுமை தாங்கி சுகமாக்கும் சிலுவை பாதை, எம்மை மாற்றி உருவாக்கும் வாழ்க்கை பாதை. நான்காம் நிலை, இயேசு தம் தாயை சந்திக்கிறார். அன்பிலே இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளீர். சிலுவை தோலை எழுத்தி வேதனை இதயத்தை எழுத்த
அன்னை மரியாவை சந்திக்கிறார் ஆண்டவர் இயேசு. உலகமே இயேசுவை ஒதுக்கிவிட்டாலும் உதரத்தில் தாங்கியவர் அவருக்கு ஆறுதல் தருகிறார். அடுத்தவர் விழிகளுக்கு தெரியாத நம் வழியை ஒற்றை குரலில் அறிந்து ஓடோடி வருவார் நம் தாய். மூச்சடக்கி பெற்றெடுத்த நம் தாயை மூச்சுள்ளவரை மறக்காமல் காப்பதே நன்றி கடன். அன்னை மரியின் அன்பு இயேசுவே எம் அன்னைமார்களும் அன்னை வழி நடக்க ஆசீர்தாரும். எங்கள் மீதே இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீதே இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். ஐந்தாம் நிலை, இயேசுவின் பாரத்தில் சீமோனின் பங்கேற்பு. அன்புநிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளீர். உதவி செய்ய அழைக்கப்படுகிறார் சீமோன். கரிசனையோடு உதவுகிறார், கட்டாயத்தினால் அல்ல. உலக மீட்பருக்கே கொடுக்கும் உதவும் கரங்களால் உலக வரலாற்றிலே உயரிய இடத்தை பதிக்கிறார். உதவும் கரங்கள் ஜெபிக்கும் உதடுகளை விட மேலானவை என்பதை உணர்ந்து உதவிட முன் வருவோம். அடுத்தவர்களின் பாரத்தை எளிதாக்க நேரத்தை ஒதுக்கி தோள் கொடுத்து உதவுவோம். வாழ்வின் வளங்களையும் அறிவின் ஆற்றல்களையும் பகிர்ந்து கொள்ள உதவும் உள்ளத்தையும் தந்தருளும் இயேசுவே. எங்கள் மீதே இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீதே இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். ஆறாம் நிலை, வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளீர். கருணையின் முகத்தில் காயத்தின் கோடுகள். பரிதாபப்பட்டவர்கள் அதிகார வர்க்கத்திற்கு பயந்து ஓட பயப்படாத வெரோனிகா புயலென புறப்பட்டு புனித முகத்தை துடைக்கிறார். துடைக்க துணிந்த இப்புரட்சி செயலை கண்டு தன் முகத்தை பதித்து முகவுரை தருகிறார் இயேசு. துணிச்சலும் இரக்கமும் பெண்மையின் தனி பண்புகள். தடைகளை தகர்த்து வெரோனிகாவை போல எதற்கும் துணிந்திடுவோம். உம்முகத்தை பதிவு செய்த இயேசுவே, முகமிழந்து அடிமைகளாய் வாழும் பெண்ணினம் உயர வரம் தாரும். எங்கள் மீதே இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீதே இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஏழாம் நிலை, இரண்டாம் முறை கீழே விழுகிறார் இயேசு. அன்புநிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளீர். விழுந்து விட்டோமே என்று விரக்தி கொள்ளாமல் வீறு நடை போட்டு வெற்றி காண வேகத்துடன் எழுகிறார் இயேசு. விழுவதை தவிர்க்க முடியாது, எழுவதை விடவும் கூடாது. வீழ்ச்சியும் எழுச்சியும் வாழ்வின் இருபேறு பக்கங்கள். சுமைகளைக் கண்டு கலங்காமல் சுமக்கும் பூமியே நம் காலடியில் என்பதை உணர்வோம். அழுவதும் விழுவதும் தவறல்ல, ஆனால் அழுத பின் சிரிக்காமலும் விழுந்த பின் எழாமலும் இருப்பதுதான் தவறு. ஏன் விழுந்தோம் என்று சிந்தித்தால் எப்படி எழுவது என்ற விடை கிடைக்கும். அதற்கான வரத்தை தாரும் இயேசுவே. எங்கள் மீதே இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீதே இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. எட்டாம் நிலை, இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். அன்புநிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளீர். இதே பாதையில் எத்தனையோ பேர் சிலுவை சுமந்து சென்றிருக்க அப்போது அழாதவர்கள் பரிதபித்து அழுகிறார்கள்.
பாவமற்ற இயேசுவுக்கும் இதே பாதைதானா என்று. தனக்காக மக்கள் கண்ணீர் வடிப்பதை ஒருபோதும் விரும்பாத இயேசு தங்கள் பாவங்களை கண்ணீரால் கழுவ வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் நினைத்து அழ வேண்டியது சமூகத்தில் நிலவும் அவலங்களுக்காக, அடுத்தவரை புண்படுத்தி கூறிய சொற்களுக்காக, சாதி சமய வெறியில் மனிதத்தை புதைப்பவர்களுக்காக, சந்திக்கும் வறியவர்களுக்கு ஆறுதலையும் அவர்களை மேம்படுத்துவதற்கான ஆற்றலையும் தந்தருளும் இயேசுவே. எங்கள் மீதே இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீதே இரக்கமாயிரும். மறித்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். சுமை தாங்கி சுகமாக்கும் சிலுவை பாதை, எம்மை மாற்றி உருவாக்கும் வாழ்க்கை பாதை. 9 நிலை. இயேசு 3 முறை கீழே விழுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளீர். எழுந்திரு என்று எத்தனையோ முறை கூறியவர் விழுகிறார். 3 முறையும் முடிந்து விட்டார், முடித்து விட்டோம் என்று எண்ணியவர்களுக்கு முழு வேகத்தையும் காட்டி எழுந்து நடக்கிறார். ஏனென்றால் அவர் விழுந்த 2 முறையும் எழுந்தவர். மூழ்கிவிட்டீர்கள் என்று அடுத்தவர்கள் எண்ணும் போது முத்தி எடுத்து மேலேறி வருவோம். நமக்கு கை கொடுப்பவர் கடவுளே. நம்மை இயக்குவதும் நாம் நம்புவதும் அவர் ஒருவரே. அழுத்துகின்ற பூமியை கிழித்து கொண்டு தளிர்க்கும் விதைகளைப் போல, நெருக்குகின்ற இடர்களை நம்பிக்கையோடு வெற்றி கொள்ள அருள் தாரும் இயேசுவே. எங்கள் மீதே இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீதே இரக்கமாயிரும். மறித்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். சுமை தாங்கி சுகமாக்கும் சிலுவை பாதை, எம்மை மாற்றி உருவாக்கும் வாழ்க்கை பாதை. 10 நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளீர். வாடி நின்றவர்களை நாடிச் சென்று நலம் புரிந்த நல்லாயின் இயேசு உருவிழந்து உடையிழந்து மௌனமாக நிற்கிறார். மனித உரிமை மீறலின் அதிகபட்ச அத்துமீறல் இது. வறுமையை சாதகமாக்கி வறியோரை சோறையாடுதல், பெண்களிடம் நடத்தும் பாலியல் அத்துமீறல், அடுத்தவருக்கு எதிராக கூறும் அவதூறு வார்த்தைகள், இவையெல்லாம் அனுதினமும் களையப்படுகிற ஆடைகள். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்வோம். வென்றவருக்கும் தோற்றவருக்கும் வரலாறு உண்டு. ஆனால் வேடிக்கை பார்த்து விமர்சனங்களை வீசுபவர்க்கு வாழ்வே இல்லை. அத்து மீறல்களைக் கண்டு அஞ்சாமல் வாழும் ஆற்றலை தாரும் இயேசுவே. எங்கள் மீதே இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீதே இரக்கமாயிரும். மறித்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். சுமை தாங்கி சுகமாக்கும் சிலுவை பாதை, எம்மை மாற்றி உருவாக்கும் வாழ்க்கை பாதை. 11 நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளீர். சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்த இயேசுவின் கரங்களும் கால்களும் ஆணிகளுக்கு இரையாகின்றன. வாளை எடுக்கிறவன் வாளால் மடிவான் என்று வன்முறைக்கு எதிராக முழங்கிய இயேசுவே வன்முறைக்கு ஆளானார். மதவாதம், வன்முறை, மனித மாண்புக்கு எதிராக அறையப்படும் ஆணிகள், ஊர் விளைவிக்கும் உணர்வற்ற இதயம் கொண்டவர்கள் இவர்கள். எது நடந்தாலும் நம் நம்பிக்கை நிறைந்த இறைவேண்டல் எதிரியை கூட நடுங்கச் செய்யும். அக்கிரமங்களைக் கண்டு துவண்டு விடாமல் துணிச்சல் நிறைந்து சாட்சி பகர்ந்து வாழ வரமருளும் இயேசுவே. எங்கள் மீதே இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீதே இரக்கமாயிரும். மறித்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. சுமை தாங்கி சுகமாக்கும் சிலுவை பாதை, எம்மை மாற்றி உருவாக்கும் வாழ்க்கை பாதை. 12 நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். அன்புள்ளிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம்,
ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருள் நீர். உலகை உருவாக்கி நிறைவாக்க வந்த இயேசு நிறைவேறிவிட்டது என்று தந்தையின் கையில் உயிரை ஒப்படைக்கிறார். இறைவனுக்கு இறப்பா என்று ஆலயத்திரையும் அழுது கொண்டே கிழிகிறது. உயர்ந்த தியாகம் உயிர் தியாகம் என்று உறுதிப்படுத்துகிறார். பணிகளை முடித்த நிறைவு இயேசுவில் இருந்தது. வாழ்வின் கடைசி படியில் நின்ற பிறகுதான் ரசித்து மகிழாத கடந்து வந்த படிகளை பின்னோக்கி பார்க்கிறோம். உயிரோடு இருக்கும் வரைக்கும் உள்ளன்போடு உதவி செய்து எல்லாம் நிறைவேறிற்று என்ற நிம்மதியோடு கண்மூட வரம் தாரும் இயேசுவே. எங்கள் மீதே இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீதே இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். பதிமூன்றாம் நிலை, தாயின் மடியில் இயேசு. அன்புள்ளிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருள் நீர். பாலன் இயேசுவை மகிழ்வோடு மடியேந்திய மரியன்னை இடிவிழுந்தார் போல் மடிதாங்குகிறார் இயேசுவின் உடலை. வாள் இதயத்தை ஊடுருவிய போதும் மகனை இழந்த வருத்தம் ஒருபுறம், மக்களுக்குத்தானே என்ற ஆறுதல் மறுபுறம், அன்பு என்ற வார்த்தையின் சதை வடிவமே அம்மா, கலங்கும் முன் காரணம் அறிந்து துடைக்கும் கரமே அம்மா, மீண்டும் அடைய முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறை. இத்தகைய சிறப்பு மிகுந்த தாயை கனிவுடன் கவனித்துக் கொள்ள ஆற்றலை தாரும் இயேசுவே. எங்கள் மீதே இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீதே இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். சுமை தாங்கி சுகமாக்கும் சிலுவை பாதை, எம்மை மாற்றி உருவாக்கும் வாழ்க்கை பாதை. பதினான்காம் நிலை, இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருள் நீர். பிறக்கும் பொழுதும் மாற்றான் மாட்டுத் தொழுவம், இறக்கும் பொழுதும் மாற்றான் கல்லறை. மண்ணுலகில் வாழும் வரைக்கும் எதையும் சொந்தமாக வைக்கவில்லை. எனவேதான் உலகமே அவரை சொந்தமாக வைத்திருக்கிறது. வளமையோ வறுமையோ கிடைப்பது ஆறடி நிலம்தான். உடலின் அடக்கத்தை நினைக்கும் போதெல்லாம் மனதில் அன்பின் அடக்கத்தை உணருவோம். அருளால் பெற்றுக்கொண்டதை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். மண்ணக வாழ்வை முறையாக முடித்து விண்ணக வாழ்வை ஆதாயமாக்கிக் கொள்ள வரமருளும் இயேசுவே. எங்கள் மீதே இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீதே இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன்.